நாங்க சந்திக்கோம். இதுல இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா 2019 ஆம் ஆண்டு வந்த மெக்கானிக்ஸ் பாடத்துக்குரிய எம்சிக்யூ கேள்விகளை நாங்க பார்க்க போறோம். மெக்கானிக்ஸ்க்குரிய எம்சிக்யூ கேள்விகள் பார்க்க போறோம். இரண்டாவது நினைக்கிற ஒரு 12 கேள்வி மொத்தம் இருக்குது. 12 கேள்விகள். இதுல முதலாவது கேள்வி அதாவது 8வது கேள்வியா வந்த கேள்வி. இந்த கேள்வியை நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. நீங்க பாஸ்வேப்பரோட வந்தீங்கன்னா லேஸ் செஞ்சு பாக்குறதுக்கு. 8வது கேள்வி. இந்த கேள்வியை வாசிக்க பாருங்க. மாரா கபி பியுடன் ஒரு வட்டப்பாதையில் இயங்கும் பொருள் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பொருள் ஏயிலிருந்து பியிற்கு இயங்கும் போது வேக மாற்றத்தை குறிப்பது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. வேக மாற்றத்தை குறிப்பது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பாருங்க, இதான் வட்டப்பாதை. ஒரு வட்டப்பாதையில ஒரு ஒரு பொருள் வந்து இயங்குறாரு. என்ன கதியோட இயங்குறாருன்னு சொன்னா மாறா கதியோட இயங்குறாரா? மாறா கதியோட இயங்குறாரு. மாறா கதியோட இயங்குறாருன்னு சொன்னா அவருக்கு என்ன மாறாதுன்னா கதி மாறாது. கதி மாறாது, அதாவது பி எண்டு போட்டீங்கன்னு சொன்னா இதுல கதி மாறாது. ஆனா திசை மாறுறதால, திசை மாறுறதால அவருக்கு வேகம் மாறும். அப்ப நிச்சயமாக இவருக்கு வேக மாற்றம் உண்டு இருக்கு. வேக மாற்றம் இருக்கு. எனக்கு திசை மாறுது தானே. இப்போ கதி மாற்றம் என்று கேட்டால் அதுக்கு பூச்சியாக பெரிய இந்த கேள்வி விட. இப்போ என்ன கேள்வி, எங்கேருந்து எங்கே போகிறாருன்னா ஏயிலிருந்து, அது ஏ என்ற இடத்துலேருந்து பி என்ற இடத்துக்கு போகிறார். சரியானே, இது 90 பாகை கால்வட்டம். கால்வட்டம் அடிக்கிறார். சரியா, ரைட். இப்போ இவடத்தை பி, இவடத்தையும் பி. சரிதானே, ரைட். இது என்ன வட்டியகம் தெரியுமா? சீரான வட்டியகம். சீரான வட்டியகம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம், சீரான வட்ட இயக்கத்தில், சீரான வட்ட இயக்கத்தில் மையத்தை நோக்கி ஆர் கூடுதல் காணப்படும். மையத்தை நோக்கி, இப்போ ஏலது பிக்கு போகல, மையத்தை நோக்கி ஆர் கூடுதல் காணப்படும். உங்களுக்கு கொண்டு தெரியணும் ஆறுமுடுகிற திசை, அதாவது வேக மாற்றத்தின் திசை தான் ஆறுமுடுகளின் திசை. வேக மாற்றத்தின் திசை தான் ஆறுமுடுகளின் திசை. அப்போ நிச்சயமாக மையத்தை நோக்கி இருக்கிற விட தான் வரும் வேக மாற்றம். ஏனண்டா ஆறுமுடுகிற திசை தான், வேக மாற்றத்தின் திசை தான் ஆறுமுடுகளின் திசை. அவை மையத்தை நோக்கி இருக்கிற விட தான் வரும். அப்போ நிச்சயமாக எங்களுக்கு 3வது விட வருமா அல்லது 4வது விட வருமானதான் எங்களுக்கு பிரச்சனை. 3 அல்லது 4 தான் தரணும் இந்த கேள்விக்கு விட. சரிதானே, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வேக மாற்றத்தை காணுவோம். வேக மாற்றத்தை நாங்கள் காணுவோம். வேக மாற்றம் என்று சொன்னால் இறுதி வேகத்திலிருந்து ஆரம்பத்தை என்ன செய்யணும், நீங்கள் கழிக்கணும் தான் வேக மாற்றம். இங்கேருந்து இங்கே போகிறாரு. சரியானே, அப்போ டெல்டா வி, டெல்டா வி, விபி, விபி என்றால் வேகம் மேலே. திசையும் போடணுமா? வேகம் தொடங்கி வழியாக இருக்குதுயோ சைய வேகம் அங்கே இந்த திசையில் கிடையாது இருக்காது. சரிதானே, ஆகவே வேக மாற்றம் என்ன வரப்போகுது, பி மேலே. இதை ப்ளஸ் ஆக்குறேன், என்ன வரும், ப்ளஸ் ஆக்குறேன், இவர் திசை இஞ்சல பக்கம் மாறும். இனி அங்கே காவி கூட்டல். நான் இஞ்சல பக்கம்ல ஒரு காவி கூட்டல் பாருங்கள். காவி கூட்டல் எப்படி கூட்டுறேன், ஒரு ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து முடிகிற இடத்துல மத்தாழை வரையணும். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இங்கே போய் முடிகிற இடத்துல மத்தாழை வரையணும். வரைஞ்சால் அந்த ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடைப்பட்ட இந்த திசை என்ன திசையாக இருக்கும், வேக மாற்றத்தின் திசையாக இருக்கும். தான் வேக மாற்றத்தின் திசையாக இருக்கும். மேலும் இதுவும் வி, இதுவும் வி என்று சொன்னால் பைதகரஸ் தேட்டம் போட்டீங்கன்னா, பைதகரஸ் தேட்டம் போட்டால் வி வர்க்கம் சக வி வர்க்கத்தில் ரூட் அண்டு வரும் டெல்டா வி. ஆகவே இந்த கேள்விக்கு விட வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கம் மூலம் 2 வி வரும். அது மட்டும் இல்லை, இதை இதை நாங்கள் தீட்டாண்டு குறிச்சிருக்காங்க. நிச்சயமாக டேன் தீட்டா பாருங்கள், பிஎன்கள் வி எதிர்பக்கத்துக்கு அயட் பக்கம். அவள் டேன் தீட்டா உண்டுன்னா தீட்டத்தில் பாகையாக இருக்கும், 45 பாகையாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் இந்த கேள்வியை செய்யலாம் லேசாக. ஆனால் உண்மையாகவே இந்த கேள்வியை நீங்கள் பார்த்த உடனே செய்யலாம். அப்படின்னா இது சீரான வட்ட இயக்கம் என்று சொன்னால் நிச்சயமாக மையத்தை நோக்கித்தான், மையத்தை நோக்கித்தான் அவற்றை வேக மாற்றம் இருக்கும். அப்போ எங்களுக்கு விட 3-4 தான் பிரச்சனை. அதுலேயும் நீ வேகத்துக்கு ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கிற வேகங்களுக்கு விளையும் வி வர வாய்ப்பே இல்லை. அப்போ வர்க்கமாக 2 வி தான் பெற வாய்ப்பு இருக்குது. பார்த்த உடனே 4வது நாங்கள் விடையை போடலாம். அதுக்கு ஒரு 2-3 செகண்டில் இந்த விடையை, அதை கேள்வியை வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். சரியா, நான் இன்னொரு மேலதிகமாக இன்னொரு விஷயம் ஒன்று இது சம்மந்தமாக சொல்ல போகிறேன். ஏன்னா இதே மாதிரி கேள்வி 2005 ஆண்டு வந்த வழியில் அது நான் இன்னொரு விளக்கம் வந்து தாரேன். என்னென்னு சொன்னால் பார்ப்போம். சரியா, இந்த கேள்வி முடிஞ்சு நான் ஒரு வேறு விளக்கம் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ ஒரு நாள் வட்டப்பாதையில் இயங்குறாரு.
சரியா மாரா கதியோட அதே கதை தானே மாரா கதியோட மாரா கதியோட வட்டப்பாதையில் இயங்குறாரு சரியான இவடத்திலிருந்து என்ன செய்கிறாருன்னா இந்த அருவி இவடத்தை இருந்து சரி இந்த பி என்ற புள்ளியிலிருந்து கியூ என்ற புள்ளிக்கு போகிறாரு கியூ என்ற புள்ளிக்கு போகிறாரு தீட்டா கோணம் திரும்பி இருக்காருன்னு வச்சுக்கொள்வோம் சரியா தீட்டா கோணம் திரும்பி இருக்காருன்னு சொன்னால் உங்களோட கேள்வி வேக மாற்றம் என்னன்னு வச்சுக்கொள்வோமே வேக மாற்றம் ரெண்டு அஞ்சாம் ஆண்டு கேள்வி தான் அப்போ இதுக்கு நான் நிறுவனம் நிறுவி காட்டுறேன் ஏன்னா ஒரு ஷோர்ட் ஒன்று எடுக்க போகிறோம் நாங்கள் சரி அதெல்லாம் தேர்தலில் படிக்கிறது நான் சும்மா சொல்லி கொடுறேன்னு பாருங்கள் என்ன செய்யலாம்னா வேக மாற்றம் என்று சொன்னால் வேறு கதை ஒன்றும் இல்லை இந்த வேக மாற்றம் என்றால் வி ஃபைனல்லிருந்து வி இனிஷியலை அதாவது பி கியூலேருந்து விபியை கழிக்கிறது தான் அதாவது வேக மாற்றம் என்று சொன்னால் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஆனால் சும்மா கழிக்கிறது திசை பார்த்து கழிக்கணும் சரியானே இப்போ இங்கே பாருங்க நான் என்னைய போடணுன்னா இவரை தாக்கக்கூட நீட்டுறேன் அப்படி இவரை தாக்கக்கூடையும் நீட்டுறேன் தாக்கக்கூட கதைக்கலாம் இது டீட்டாண்டா இது டீட்டா ஏன்னு சொல்லுங்க அப்போ டீட்டாண்டா பட்டன் அற்பதில் பாருங்க இது டீட்டான்னு சொன்னால் இது டீட்டா ஏன்டா இது இவருக்கும் தொடலிக்கு இருக்கேன் இவருக்கும் தொடலிக்கு இருக்கேன் ரெண்டு சந்திக்குது அதை டீட்டாவாக இருக்கணும் சரியானே அப்படியே பாருங்க இது விண்டா இதுவும் பி தான் சரியா இது விண்டா இதுவும் பி தான் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த திசையில் என்ன இருக்கணும் வேக மாற்றம் இருக்கணும் ஏனெண்டா நீங்கள் ஒன்று ஞாபகம் வைக்கணும் மாறா மாறா கதியோட எங்கன்னா வேக மாற்றம் எங்கே இருக்கும் மையத்தை நோக்கி தான் இருக்கும் சரியானே இப்போ நான் என்ன போகிறேன்டா இவ்வளோ அப்படியே அழிச்சு விட்றோம் படியா பாருங்களேன் இவ்வளோ அப்படியே அழிச்சு விட்றேன் சரியா ஒரு தேவைக்கு அழிச்சு போடும் இந்த படத்தில் நான் கொஞ்சம் பெருசாக இருந்த முக்கோணத்தை காவி முக்கோணத்தை நான் கொஞ்சம் பெருசாக இருக்கேன் இந்த இருக்கா இந்த இருக்கு பி இந்த இருக்கு பி இப்படத்தை அம்பு இப்படி போடலாம் பிரச்சனை லேசுக்காக இப்படி போடுறேன் இதுதான் டெல்டா பி சரியா நான் இப்போ என்ன போடுறேன்டா இந்த தீட்டா இது ஹூவாக்கி போடுறேன் அப்போ இது தீட்டா பை டூவாக இருக்கும் இது தீட்டா பை டூவாக இருக்கும் சரியானே செங்கோணம் செங்கோணம் இப்போ இந்த இந்த நீளத்தை நான் எக்ஸ் என்று போடுறேன் இது ஹூவாக்கினா இது எக்ஸாக இருந்தால் இதுவும் என்ன வரைக்கும் எக்ஸாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் காண வேண்டியது டெல்டா வி என்று சொல்கிறது டெல்டா வி என்று சொல்கிறது என்ன தெரியுமா ரெண்டு எக்ஸாக கண்டிங்கன்னா சரி என்ன தெரியும் காவின்னா அந்த பருமனை அம்பு கூட்டிட பருமை அம்பு கூடியிருந்த நீளம் மூலம் காட்டலாம் ரெண்டு எக்ஸ் கண்டா சரி இந்த செங்கோண முக்கோணத்தை பாருங்கள் சைன் தீட்டா பை டூ என்ன சைன் தீட்டா பை டூ எதிர்ப்பக்கம் செம்பக்கம் எதிர்ப்பக்கம் செம்பக்கம் ஸோ எக்ஸ் இங்கிள் பி அப்போ எக்ஸுக்கு மேலே என்ன போடலாம் பி சைன் தீட்டா பை டூ போடலாம் பி சைன் தீட்டா பை டூ போடலாம் ஆகவே டெல்டா வி என்ன வரைக்கும் டெல்டா வி டூ வி சைன் தீட்டா பை டூவாக இருக்குது 2V sin theta by 2 இருக்கு 2V sin theta by 2 அப்போ இன்றையிலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒரு வட்டப்பாதையில் ஒரு துணிக்க மாறா கதியோட இயங்கும் போது தீட்டா கோணத்தினூடாக திரும்புமா இருந்தால் மாறா கதியா மாறா கதி தீட்டா கோணத்தினூடாக திரும்புமா இருந்தால் வேக மாற்றத்துக்கு சமன்பாடு 2V sin theta by 2 நீங்கள் நேரடியாக பாவீங்க இதான் அதுக்குரிய நிறுவேன் மாறா கதியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த 2019 ஆண்டு கல்வியை பாருங்கள் இப்போ இலவாக செய்யலாமான்டு 2005 ஆண்டு செஞ்ச ஊரால் இந்த கல்வியை குயிக்காக செய்யலாம் இங்கே பாருங்களா இந்த அருவி அவன் கேட்ட கல்வி இப்படி இது என்ன கோணம் 90 நம்ம சமன்பாடு என்ன சொல்லுங்க ஆகும் 2V sin theta by 2 2V சரியா 2V sin எத்தனை 90 2 எத்தனை sin 45 sin 45 எத்தனை 1 வர்க்கமூலம் 2 மேலே எங்களையும் வர்க்கமூலம் கணக்கில் வரும் வர்க்கமூலம் 2 வரும் சரிதானே ஓகே இதுதான் 8வது கேள்வி இந்த கேள்விக்கு விட வந்து 4வது விட அடுத்தது 2வது கேள்வி 2வது கேள்வி வந்து 2019 ஆண்டு 9வது கேள்வியாக வந்தது இந்த கேள்வியை ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் பழு தூக்குனர் ஒருவர் தனது இரு கைகளினாலும் ஒரு நிறையை நிலைக்குத்தாக மேல் நோக்கி நேர்த்தி செய்யெடுக்காங்க உயர்த்துகின்றார் அப்போது ஏபிசி என்ற 3 விசைகளால் செய்யப்பட்ட வேலைகள்ற குறிகள் கேட்டிருக்காங்க என்னமாயின்னு கேட்டிருக்காங்க பாருங்க என்னண்டா கை எட்டு வைக்க இதான் அந்த கை இதான் அந்த கை சரியா இதான் அந்த கை இதான் அந்த பாரமண்டு வைங்க அந்த பழு பாரமண்டு வச்சு கொடுக்கும் சரியானே பாரம் இதில் இப்போ தூக்கக்குள்ள இந்த தெளிவால் அதை பாருன்னா பழுவை தெளி வந்து கதைக்க கீழே ஒரு தாக்கம் உண்டு வழங்கியிருக்கேன் தாக்கம் உண்டு செவ்வன தாக்கம் அவை நியூட்டன் 3 விதிப்படி மேலே நிலைக்கும் செவ்வன் முறதாக இருக்கும் மேலே செவ்வன் முறதாக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழு
அந்த பாரத்தை கீழே நிறைய இருக்கு சரிதானே இப்ப என்ன செய்யறாங்கன்னா மேலே கொண்டு போறாங்க உலரம் கொண்டு போறாங்க சும்மா வச்சு கூட டி தூரம் உயர்த்துறாங்க வெப்பம் டி தூரம் உயர்த்தக்கூட செய்யப்பட்ட வேலைகள்ற வேலைகளுக்கு பிளஸ்ஸா மைனஸா அவ்வளவுதான் கிட்ட கேள்வி நீங்க செய்யப்பட்ட வேலைக்கு படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா விசை தர விசையின் திசையில் அசைகிற தூரத்துக்கு விசையின் திசையில் அசைகிற தூரம்னா அந்த தூரம் விசையின் திசையில் அசையுமாயிருந்தால் டபிள்யூக்கு என்ன வரும் ப்ளஸ் வரும் சரியானே இப்போ பாருங்கள் நாங்கள் இப்படி அசைச்சு கொண்டு போகக்குள்ள இந்த ஆர் டீர திசையில் இருக்கார் அப்போ இந்த ஆறால் செய்யப்பட்ட வேலை என்ன ப்ளஸ் இந்த டபிள்யூவும் இந்த ஆரும் டீர திசைக்கு டிஎம் மேலே அசைக்கணும் நேர் திசையில் அசைக்கக்கூடிய இப்படி கீழே இருக்குது அப்போ எதிராக இருக்குது விசையின் திசைக்கு எதிராக இருக்குது அசைக்காங்க அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வரும் மைனஸ் வரும் அப்போங்க சொல்கிறதே மாதிரி ஏ என்னன்னு சொல்கிறாங்கடுவா ஏ கூட்டம் என்னன்னு சொன்னால் அவருடைய கைகளினால் நிறை மீது இந்த விசை தான் இதுதான் விசை இந்த விசை தான் அவரை கையால் நிறைக்கி வழங்கின விசை இந்த விசை விசையின் திசையில் தான் நகர போது ஆகவே என்ன ப்ளஸ் பி என்ன சொல்கிறார் பி கூட்டு பி கூட்டா பி பி ஈர்ப்பினால் நிறை மீது செய்யப்பட்ட வேலை இந்த டபிள்யூ பற்றி கேட்காங்க டபிள்யூ கீழே இருக்குது மேல் அசைக்காங்க அப்போ விசை எப்படி இருக்கு இயக்க திசைக்கு எதிராக இருக்குது அவை செய்யப்பட்ட வேலை என்ன மைனஸ் 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 சி அடுத்தது சி என்ன சொல்கிறாங்க நிறையினால் அவருடைய கைகளின் மீது இந்த விசை யார் கொடுத்தது நிறைகளினால் கைகள் மீது எங்கே இருக்குது ஆரங்கருக்கு கீழே இருக்குது எங்கே அசைக்காங்க மேலே எதிர் அசைக்கப்பட்டிருக்கு விசையின் திசையில் அசையல்ல அவை அதுக்கு என்ன மைனஸ் இப்படி விட மூன்றாவது விட சரி இப்போ நாங்கள் மூன்றாவது கேள்வி பார்க்க போகிறோம் மூன்றாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2019 40வது கேள்வி ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு கேள்வி இந்த கேள்வியை பாருங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன் அதை கொஞ்சம் நீங்கள் வாட்சி பாருங்கள் நான் வாசிக்கேன் ஒரு வீதிக்கு அருகில் விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக ரெண்டு மோட்டார் கார்கள் இயக்கங்களில் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டிருக்கு விளக்கு கம்பத்துக்கு வலது பக்க திசையில் இடப்பெயர்ச்சி நேரென்று சொல்லி எடுக்கட்டாம் வரைவுகளில் குறிக்கப்பட்ட பிக்யூஆர் என்ற புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் காரண இயக்கம் பற்றி ஒரு மாணவர் அளவைக்கப்பட்ட கூற்றுகள் தந்துட்டு அது தொடர்பாக கேள்வியில் கேட்டிருக்காங்க சரிதானே இப்போ நாங்கள் அதுக்கு முதல் சில பேசிக்கான விஷயங்கள் கதைப்போம் சரியானே ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவில் ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவில் படித்திறன் அதாவது டிஎஸ் பை டிடி இதை தெரிஞ்சுள்ளதாகவும் வேகத்தை தரும் ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவில் படித்திறன் வேகத்தை தரும் அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்கோடுகளாக வருமா இருந்தால் அந்த இடப்பெயர்ச்சி இயக்கத்தை அதாவது அந்த இயக்கம் வந்து மாறா வேக இயக்கமாக இருக்கும் அது காராக இருக்கலாம் இது பொருளாக இருக்கலாம் அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் வேகத்தை தரும் வேண்டாம் படித்திறன் மாறாட்டி அதாவது நேர்கோட்டு வரைவுகள் வருமா இருந்தால் அதில் வேகம் மாறாது அடுத்தது ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு இடப்பெயர்ச்சி நேர வரைவு முதலாம் கால்வட்டத்துக்குள்ளேயும் நாலாம் கால்வட்டத்துக்குள்ளேயும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரியா அதை எப்போ வருமென்று சொன்னால் அதாவது நான் சொல்கிறது ப்ளஸ் மைனஸை பற்றி கதைக்க போகிறேன் எப்போ மேலே கீழே வருமென்று எப்போ மேலே கீழே வருமென்று சொன்னால் இடப்பெயர்ச்சி நேர வரை கொண்டு மூலாம் கால்வட்டத்துக்குள்ளேயும் நாலாம் கால்வட்டத்துக்குள்ளேயும் எப்போ அமையும்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி அளக்கிற புள்ளியிலிருந்து இடப்பக்கமான இயக்கத்தை ஒரு திசையிலையும் இடப்பெயர்ச்சி அளக்கிற புள்ளியிலிருந்து வலப்பக்கமாக இருக்கிறத இன்னொரு திசையிலையும் நாங்கள் அளக்கிற வடிவத்தான் ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு முதலாம் நாலாம் கால்வட்டத்துக்குள்ளே அமைய வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக இங்கே பாருங்கள் இதை பார்த்துட்டு நாங்கள் கேள்விக்குள்ளே வருவோம் நேரடியாக ஒரு கார் ஒன்று இயங்குது நான் இடப்பெயர்ச்சி புள்ளி என்று வைப்போம் ஒரு கார் ஒன்று இயங்குது இந்த ஒரு கார் ஒன்று சி என்று போடுறேன் இந்த பக்கம் இயங்குது மாறா வேகத்தில் இயங்குது அப்போ எஸ்டி வரைவு என்ன செய்யாது வளையாமல் நேர்கோட்டு வரைவாக இருக்குது சரி தானே வரைஞ்ச பாராரு இப்போ நான் என்ன இடப்பெயர்ச்சி புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறத நான் ப்ளஸ் என்று எடுக்கேன் அல்லது மைனஸ் என்று எடுக்கேன் இடப்பெயர்ச்சி புள்ளிக்கு வலப்பக்கம் இருக்கிற ப்ளஸ் என்று எடுக்கேன் மாறையும் எடுக்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை மாறையும் எடுக்கலாம் இப்போ இதுக்கு நீங்கள் எஸ்டி கிராஃப் கீர்மைங்களாக இருந்தால் எஸ்டி கிராஃப் கீர்மைங்களாக இருந்தால் இடப்பெயர்ச்சி புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் தானே அப்போ கீழே தொடங்க போகுது தானே ஆரம்ப நிலையை வர்ற டி செவன் நோட் ஆரம்ப நிலை
அப்ப இது வர 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 இடப்பெயர்ச்சி புள்ளியை நோக்கி வந்தா ஒருவேளை இடப்பெயர்ச்சி புள்ளியிலே அவர் இருந்தாங்க இடப்பெயர்ச்சி என்ன பூச்சியா அப்ப இடப்பெயர்ச்சி பூச்சி என்ன இடப்பெயர்ச்சி பூச்சி இவ்வளோ இந்த இந்த இஞ்ச வர 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 இந்த வந்து இடப்பெயர்ச்சி பூச்சியா அப்புறம் இடப்பெயர்ச்சி புள்ளியை தாண்டி போறாரு அப்ப இடப்பெயர்ச்சி புள்ளியை தாண்டி போறது என்னது பிளஸ் இடப்பெயர்ச்சி புள்ளிக்கு அங்கால பக்கம் தொடர்ச்சியாக அதே வேகத்தில் போவாரா இருந்தால் அந்த நேர் கூட உடையாமல் அப்படியே போகும் சரிதானே இதான் இடப்பெயர்ச்சி கிராஃப் ரெண்டு திசையில் வர்றதுக்கு காரணம் இதுதான் அதே மாதிரி இப்படி ஒன்று கீர்ணமாக இருந்தால் இப்படி ஒன்று கீர்ணமாக இருந்தால் அவர் என்ன செய்கிறாரு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது ப்ளஸ் பக்கம் இருந்து அப்புறம் மைனஸ் பக்கத்துக்கு வராரு ரெண்டாயிரத்தம் சரிதானே இப்போ இந்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் இந்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் சரி படத்தை பாருங்க படத்தை பாருங்க இவங்க சொன்ன மாதிரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் விளக்கு கம்பத்துக்கு வலது பக்க திசை இடப்பெயர்ச்சி படம் ஒன்று பாருங்க படி வந்தே சவலகம் பாருங்க இதான் அந்த விளக்கு கம்பமோட இருப்போம் இதான் விளக்கு கம்பம் விளக்கு கம்பத்துக்கு வலப்பக்கம் இருக்கிறது பிளஸ் இடப்பக்கம் இருக்கிறது மைனஸ் இதை கார் ஒன்று இந்த நீலக்கடலையே கார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா T7 நோட்டில் இதான் T7 நோட்டில் மைனஸ் அப்போ கார் ஒன்று இந்த இருந்திருக்காரு கார் ஒன் கார் ஒன் இப்போ என்ன செய்கிறாரு இயங்க தொடங்கி மாறாவகம் தானே ரெண்டு பேர் இயக்கம் மாறாவகம் அப்படியே வந்து இடப்பெயர்ச்சி எப்போ பூச்சியமாக்குறாரு பி என்ற புள்ளியில் பூச்சியம் இந்த பி என்ற புள்ளி தரக்கு தான் பி என்ற புள்ளி பி என்ற புள்ளி என்று சொன்னால் இவர் இவர் இவருக்கு பி என்ற புள்ளி யாருக்கு நம்மட கார் ஒன்றுக்கும் பி என்ற அந்த நேரத்தில் தான் விளக்கு கம்பத்தை பி என்ற நேரத்தில் விளக்கு கம்பத்தை கடக்காரு கடந்து இப்படியே போகிறாரு நல்லா போகிறாரு சரியான இவர் கார் ஒன்று கார் ரெண்டு என்ன செய்கிறாருண்ணா சோப்பு கலவை போடுவோமா கார் ரெண்டு என்ன செய்கிறாருண்ணா தெரியும் கார் ரெண்டு டூ கார் ரெண்டு செய்கிறாரு இஞ்சி வேறு கார் ரெண்டு ஆரம்பத்தில் மேலே இருக்கு கிராஃப் மேலே இருந்தால் ப்ளஸ் இவர் என்ன செய்ய இவன் இடப்பெயர்ச்சி குறைஞ்சு வந்து இட இவடத்தான் அந்த கியூ இருக்கா இடையெல்லாம் கியூ இருக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா கியூ வண்ட புள்ளி ப்ளஸ் லேண்ட் இருக்கு அதே மாதிரி இந்த மூலாவது கார் போக்குள்ளேயும் கியூ வண்ட புள்ளி ப்ளஸ் லேண்ட் இருக்கு சரியானே இப்படியே வந்து வேறு வரக்குள்ள இப்போ அவர் ரெண்டை பேச்சு பூச்சியமாக சொல்லுங்க ஆகும் அவருக்கு ஆறு ரெண்டை புள்ளியில் பூச்சியமாக இருக்கு யாருக்கு ரெண்டாவது ஆள் இப்படி வந்து வெஞ்சலம் பண்ணி போகிறேன் விளங்குதா வடிவா திருப்பி சொல்கிறோம் பாருங்கள் முதலாவது ஆள் இடப்பேச்சு மைனஸ் ஆரம்பத்தில் வெஞ்ச தொடங்குறாரு தொடங்கி இப்படியே வந்து வந்து இடப்பேச்சு இந்த பூச்சியமாகிட்டு பி என்ற டைமில் பூச்சியமாகி அப்புறம் இப்படியே போகக்குள்ள கியூ என்ற புள்ளி ப்ளஸ் தான் இருக்கு மேலே இருந்தால் ப்ளஸ் தானே வலப்பகனா அந்த புள்ளிக்கு அப்படியே போகிறாரு ரெண்டாம் நம்பர் ஆள் இதுதான் ரெண்டாம் நம்பர் ஆள் இந்த இருக்குது இடப்பேச்சு ஆரம்பத்தில் ப்ளஸ் இருக்குது இந்த ப்ளஸில் இருக்குது பிறகு குறைஞ்சி இந்த கியூ ரெண்டு புள்ளி இந்தா இருக்குது ஆறு ரெண்டு புள்ளியில் பூச்சியமாகறாரு இடப்பெயர்ச்சி பூச்சியம் விளக்கு கம்பத்தை கடக்காரு ஆறு ரெண்டு புள்ளி அப்படியே போய் தரப்படியே போகிறாரு சரிதானே இப்போ ஒவ்வொரு கூட்டாக பார்ப்போம் ஏ கூட் சரியா ஏ கூட் ஏ கூட் என்ன சொல்லுதுன்னா பி தொடர்பாக இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் ஒன்றானது கார் ரெண்டை கணக்குன்றது பி தொடர்பாக இடப்பக்கத்திலிருந்து வரும் கார் ஒன்று பி தொடர்பாக இடப்பக்கத்திலிருந்து வர கார் இதான் இடப்பக்கத்திலிருந்து வர கார் ஒன்று பி என்ற இடத்துல என்ன செய்யுதான் கார் ரெண்டை கடக்குதா கார் ரெண்டை கடக்குதா இல்லை ரெண்டை கடக்கலை பி என்ற இடத்துல விளக்கு கம்பத்தை தான் கடக்குது சரியா விளக்கு கம்பத்தை தான் கடக்குது சரியான அப்போ இது கடக்கலை அவங்க எப்போ கடக்காங்கன்னா கியூ ஒண்ட புள்ளி தான் கடக்காங்க கியூ ஒண்ட புள்ளி எங்கே இருக்கேன்னா ப்ளஸ்ல இருக்கேன்னா ப்ளஸ்னா வலப்பக்கம் தான் இருக்கு அப்போ அந்த கூட்டு பிள்ளை இடப்பக்கம் அப்படி கடக்கலை பிள்ளை அடுத்தது கியூ தொடர்பாக விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரு கார்களும் சரி கியூ தொடர்பாக எடுத்தவன்னு சொன்னால் கியூ தொடர்பாக எடுத்தவன்னு சொன்னால் ரெண்டாம் நம்பர் ஆள் வந்து கியூ தொடர்பாக எங்கே இருக்கார் கியூ அண்ட் ரெண்டாம் நம்பர் ஆள் வந்து எங்கே ப்ளஸ்டில் இருக்கார் அப்போ அவர் விளக்கு கம்பத்தை நோக்கி போகிறாரு சரியானே ரெண்டாம் நம்பர் ஆள் வந்து விளக்கு கம்பத்தை நோக்கி போகிறாரு தவறுங்க பூஜ்ஜியமாக போகிறாரு ஆனால் முதலாவது கார் என்ன செய்கிறாருண்டா முதலாவது கார் விளக்கு வந்து விலத்தி போகிறாரு பாருங்க மூல நம்பர் இருந்தால் இதான் கியூ வண்ட புள்ளி சொல்ல போகிறாரு பிள்ளை அப்போ ஏயும் பியும் பிள்ளை எல்லாம் பிள்ளை ஒரு விடை இல்லை அப்போ நாங்கள் சி விடையே தாராளமாக போடலாம் இருந்தாலும் ஆறு தொடர்பாக வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் ரெண்டு விளக்கு கம்பத்தை கடக்கிறது ஆறு தொடர்பாக பாருங்க ஆறு தொடர்பாக ரெண்டாம் நம்பர் ஆள் பாருங்க ரெண்டாம் நம்பர் ஆள் தான் இரண்டாம் நம்பர் ஆள் ஆறில் நீங்கள் விளக்கு கம்பத்தை கடந்து தான் கடந்து மற்ற பக்கம் போகிறாரு ஆகவே இந்த கேள்விக்கு என்ன ரெண்டாவது சாரி சி மட்டும் ரெண்டாவது விட சரியா அடுத்தது நாலாவது கேள்வி நாலாவது அஞ்சாவது மிக போட்டுருக்கேன் ஸ்க்ரீனில் பாருங்கள்
நாலாவது 2019 பதினாலாவது கேள்வி. ஒரு கம்பியின் இழுவை ஐ வீத சம எல்லையின் உள்ளே T1லிருந்து T2க்கு மெதுவாக அதிகரிக்க செய்யும் போது நீளம் L1லிருந்து L2க்கு மாறுகின்றது. இச்செயல்முறையின் போது கம்பியில் சேமிக்கப்பட்ட சக்தி கேட்டிருக்காங்க. சரிதானே? ரைட். இப்போ நாலாவது கேள்வி பாருங்க, நான் ஒரு சின்ன தியரி ஒன்று கூட கொடுத்துறேன் பாருங்க. சரியானே? விகித சம எல்லைக்குள்ளே கதைக்கான விகித சம எல்லைன்னா பிரச்சுக்கொள்ளும். ஒரு கம்பிக்கு இயற்கையாக ஒரு நீளம் இருக்குன்னு வைப்போம். இயற்கையாக ஒரு நீளம் இருக்கு, இயற்கையான நீளம் அதை நாங்கள் எல்லைன்னு வச்சுக்கொள்ளும். இயற்கையான நீளம், இயற்கையான நீளம் என்றால் நான் எந்த விதமான இழுவையோ அல்லது நெருக்கமோ ஒரு விசையும் கொடுக்காத போது இருக்கிற நீளம் இயற்கை நீளம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னேன், நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஒரு விசை ஒன்றை கொடுக்க, மாறா விசை ஒன்றை கொடுக்க, அதனால் அவர் ஈ எண்ட தூரம் நீட்சி அடைறான்னு வச்சுக்கொள்வோம். விகித சம இல்லை, விகித சம இல்லைண்டா என்னென்னு சொன்னால் இதுதான் நீளம், எவ்வளோ நீட்சியான்னு சொன்னால் ஈயா இருக்கும். இப்போ வர நீளம் எல் பிளஸ் ஈயா இருக்கும், இவ்வளோ நீண்டிருக்க. விகித சம இல்லையண்டா ஹூக்ஸ் லோ படி, ஹூக்கின் விதிப்படி நான் எஃப் அண்ட விசை கொடுக்கக்குள்ள நீட்சி ஈ தானே வந்தது. எஃப் அண்ட விசை கொடுக்கக்குள்ள ஈ நீட்சியாக இருந்தால் ரெண்டு எஃப் அண்ட விசை கொடுத்தறேன்னு சொன்னால் ரெண்டு ஈ நீட்சியாக இருக்கும். மூன்று எஃப் அண்ட விசை கொடுத்தாண்டா மூன்று ஈயாக இருக்கும். இதுதான் விகித சம இல்லை. இது எந்த நேரமும் நாலு எஃப்க்கு நாலு ஈ, அஞ்சு எஃப்க்கு அஞ்சு ஈ வரணும் வண்டி இல்லை. எப்போ அந்த அஞ்சு எஃப்க்கு அஞ்சு ஆறு எஃப்க்கு ஆறு ஈ வண்டி ஒரு எல்லையே ஒன்று இருக்கும் தானே, அதான் விகித சம இல்லை. அதாவது எஃப்க்கு இ வந்து நேர்வித சமனாக இருக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. சரியான அது விகித சம இல்லைன்னு சொல்கிறேன். இன்னும் ஒன்றுக்கு மீள்தன்மை இல்லை, அது தேவையில்லை, நாங்கள் இதை மட்டும் பார்ப்போம். விகித சம இல்லை. சரியான இப்போ இந்த நேரம் நான் செய்த வேலை, நான் ஒரு வேலை செஞ்சிருக்கேன், நான் ஒரு வேலை செஞ்சிருக்கேன். ஏன் நான் ஒரு வேலை செஞ்சிருக்கிறேன்டா, உண்மையாக உங்களுக்கு முழங்கணும். இது ஒரு ரப்பர் நாடான்னு யோசிங்களேன், ரப்பர் நாடான்டா அதுக்குள்ள இருக்கிற அணுக்களுக்கிடையில கவச்சி விசை காணப்படும். அணுக்களுக்கிடையில எல்லா அணுக்களுக்கிடையிலையும் கவச்சி விசான் இருக்கும். திண்மம் திரவம் வாயு இல்லை, கவச்சி விசை இருக்கும். இப்போ கவந்து கொண்டிருக்கிற ஆக்கள் இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள கவந்து கொண்டிருக்காங்கன்னா நான் கவரக்கூடிய ஆக்களை தள்ளி தள்ளி கொண்டு வரணும். ஒரு விசையை கொடுத்து இழுக்க, இப்போ கவரக்கூடிய ஆக்களை நான் தள்ளி தள்ளி கொண்டு வரக்குள்ள நான் கொண்டு வரதால நான் ஒரு வேலை செய்கிறேன். நான் ஒரு வேலை செய்யக்குள்ள நான் செய்கிற வேலையால் இந்த அணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் அதிகரிக்க போகுது. அணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு சக்தி ஒன்று சேமிக்கப்படும். ஏனென்றால் நான் அந்த விசையை நான் அகற்றி விட்டேன்னா மீண்டும் பழைய இடத்துக்கு வரணும். இப்போ இது விளங்குறேன்னா இப்படி கதைப்பமே, இதுதான் பூமியின் மேற்பரப்புன்னு வைங்க. பூமியின் மேற்பரப்பில் ஒரு பொருள் இருக்குது, சரியா? இது பூமியின் மேற்பரப்பு. இந்த மேற்பரப்பு சார்பாக அவருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லுங்க, அப்போ பூச்சியம் இந்த சார்பாக. இப்போ நான் ஒரு விசையை கொடுத்து மேலே தூக்கி கொண்டு போகிறேன்னு, நான் ஒரு விசையை கொடுத்து மேலே தூக்கி கொண்டு போகிறேன்டா, நான் ஒரு வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கேன், இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கேன், நான் ஒரு விசை கொடுத்துருக்கேன், இவ்வளோ தூரம் கொண்டு போவேன், நான் ஒரு வேலை செஞ்சிருக்கேன். நான் ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலை இந்த மட்டன் சார்பாக இத்தனையில் என்ன சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கும், நிலைப்பண்பு சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கு, சரியா? உண்மையாக பூமி இந்த பொருளை என்ன செஞ்சு கொண்டிருக்கு, கவர்ந்து கொண்டிருக்கு. இப்போ கவரக்கூடிய ஆக்களை தள்ளி தள்ளி கொண்டு போகணுமெண்டா நாங்கள் வேலை செய்யணும். ரப்பர் நாடாவில் இருக்கிற அணுக்கள் கவரக்கூடிய ஆக்கள், இப்போ கவரக்கூடிய ஆக்களை நான் தள்ளி கொண்டு போகணுமெண்டா நான் வேலை செய்யணும். பூமியில மேற்பரப்பில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செய்யும், பூமி கவர்ந்து கொண்டிருக்கும். அப்போ ஒரு பொருளை மேலே பூமியின் மேற்பரப்பிலிருந்து மேலே கொண்டு போகிறேன்னா நான் அது வேலை செய்யணும். அந்த வேலை தான் அந்த பொருளில் நிலைப்பண்பு சக்தியை சேமிக்கப்படும். அதே மாதிரி இங்கே நான் செய்கிற வேலை தான் இங்கே சக்தியாக சேமிக்கப்பட்டிருக்கு. அதாவது வச்சு கொள்வோமே, இப்போ நான் செஞ்ச வேலை என்னென்னா, உண்மையாக நான் செஞ்ச வேலை என்னென்னா, அதுலேயும் இன்னொரு விளக்கம் ஒன்று இருக்குது பாருங்க. என்ன நான் செஞ்சது என்னென்னா, நீங்கள் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஒரு பொருளில் எஃப் அண்ட விசை நான் கொடுக்க, டி தூரம் போயிருக்கு, அதுக்கு பிறகும் அது எஃப் அண்ட விசை இருக்கு என்றால் செய்யப்பட்ட வேலை என்ன, இந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை என்ன, விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம், எஃப் தர டி, இதான் செய்யப்பட்ட வேலை. ஏண்டா நான் இடப்பெயர்ச்சியை அழகக்குள்ள எக்ஸ் வந்து அடுத்த பூச்சியம், இடப்பெயர்ச்சியை அழகக்குள்ள எக்ஸ் வந்து இப்போ டி, அப்போ எக்ஸ் பூச்சியமாக இருக்கக்குள்ளேயும் எஃப் அண்ட விசை இருக்குது.
x வந்து dr க்கு கூட f அந்த விசை இருக்குது உண்மையா நாங்கள் இப்படி தான் படிக்கணும் f சக f இன் கீழ் 2 தர d தான் போடணும் சராசரி விசை தர அசைந்த தூரம் ஏன் நாங்க சராசரி நீங்க கதைக்கிறலன்னு சொன்னா இந்த விசை மாறாம இருக்கு தானே f a f a கூட 2 f 3 p வட்னா f தர d தான் தர போகுது அப்ப ஏ இது வந்து மாறா விசையால் செய்யப்பட்ட வேலை ஏன் இப்படி ஒரு கதை உண்டு கதைக்கிறேன்னா நான் இவடத்திலிருந்து இடப்பெயர்ச்சி அளக்க போறேன்னா எக்ஸவன் பூச்சியமா இருக்க கூட இல்ல விசை ஏதும் இருக்குதா இல்லை இங்க இங்க வா இந்த விஷயத்துக்கு வா அப்ப எக்ஸ் எக்ஸவன் பூச்சியமா இருக்க கூட விசை ஒன்றும் இல்லை ஆனா எக்ஸ் வந்து ஈயா இருக்கக்குள்ள எக்ஸ் வந்து ஈயா இருக்கக்குள்ள இப்ப விசை இருக்கு பாருங்க எக்ஸ் வந்து இப்ப ஈ இந்த இவடத்து இடப்பெயர்ச்சி எக்ஸ் வந்து இப்ப ஈ அப்ப சராசரி விசை போட போறீங்கன்னா என்ன போடணும் எஃப் சக பூஜ்ஜியத்தின் 2 தர ஈ போடணும் செய்யப்பட்ட வேலை ஏன்னா ஆரம்பத்துல விசை இல்லை இடப்பெயர்ச்சி அளக்கக்குள்ள இடத்திலிருந்து அளக்கக்குள்ள ஆரம்பத்துல விசை இல்லை அப்ப பூஜ்ஜியம் சக எஃப் பை டூ ஹாஃப் இன்டூ எஃப் என்று வரும் இதுதான் என்ன தெரியுமா செய்யப்பட்ட வேலை அதுதான் என்ன தெரியுமா அங்க சேமிக்கப்பட்ட விகார அழுத்த சக்தி என்று சொல்றேன் விகார அழுத்த சக்தி என்று சொல்றேன் நான் ஒரு கிராஃப் உண்டு கீறணும்னு சொன்ன நான் விசை தான் கொடுத்து கொண்டு போறேன் அதனால நீட்சி அடையுது எஃப் இல்லாத போது நீட்சி இல்லை சரியா இப்ப நான் கொடுத்த விசை காரணமா நீட்சி வருகுதுண்டா இங்க அடைக்கப்பட்ட பரப்பளவு இருக்குதானே அடைக்கப்பட்ட இதை நாங்க இப்படி எழுதுவோமே இதை நீட்சி என்று சொல்லியும் இதை பிழையோ விசை என்று சொன்னா இதான் எஃப் இதானி என்ன வரும் அரைதர அடிதர செங்குத்தி வருங்க அரைதர அடிதர செங்குத்தி இதான் என்ன சேமிக்கப்பட்ட சக்தி செய்யப்பட்ட வேலை சரிதானே இதுதான் முழுமையான தியரி இப்ப நாங்க கேள்விக்குள்ள வருவோம் ஒரு கம்பியில் இழுவை இழுவை வீத சமையலின் உள்ளே வாஜி பாருங்க அதாவது T1 இழுவை கொடுக்கக்குள்ள T1 இழுவை கொடுக்கக்குள்ள அவர் நீளம் வந்து L1 சரிதானே T2 இழுவையா அதிகரிக்காங்க T2 இழுவையா அதிகரிக்காங்க அப்ப வர நீளம் என்னவாம் கம்பியில் சேமிக்கப்பட்ட சக்தி இந்த செயல்முறையின் போது சேமிக்கப்பட்ட சக்தி முக்கியமான விஷயம் அதாவது T1 இருந்து T2 அதிகரிக்கக்கூடிய ஏற்கனவே நாங்க படிச்சது விசை ஒன்றும் இல்லாத போது எஃப் வந்து பூஜ்ஜியம் எஃப் அந்த விசை கொடுத்தா ஈ தூரம் வந்துச்சு அவை நாங்கள் எக்ஸாக பூஜ்ஜியத்தீங்கள் 2 தர ஈ தான் அங்கே நாங்கள் செஞ்ச வேலை சேமிக்கப்பட சக்தியாக இருந்துச்சு இப்போ T1 வந்து T2 அதிகரிக்காங்கன்னு சொன்னால் இப்போ செய்த வேலை T1 சக T2 பை 2 சராசரி விசை பூஜ்ஜியம் சக எஃப்இன் கீழ் 2 இவ்வளவு தூரம் இங்கே எவ்வளோ தூரம் இவ்வளோ L2 இவ்வளோ L1 என்ன வரப்போகுது L2 மைனஸ் L1 வரப்போகுது சரியானே இது மிச்சம் இலகுவான ஒரு கேள்வி உண்மையான சமன்பாடு தெரிஞ்சா உடனடியாக செய்யலாம் எப்படி சராசரி விசை தர சராசரி என்றால் சீராக கூடும் வீத சமையலைக்குள்ள சீராக தான் கூடும் சீரான டைமோட சீரால இது நீளத்தோட நீட்சியோட சீராக கூடும் என்று சொல்றாரு சரியா எஃப் வந்து ஈக்கி நெறி விசமன் ஸோ T1 T2 சராசரி விசை தர L2 மைனஸ் L1 கதைக்கலாம் வேணுமா நாங்கள் ஒரு கிராஃப் உண்டு கீறிய ஒரு சில விளக்கம் ஒன்று சொல்றேன்னு பாருங்க இது ஒரு கிராஃப் உண்டு கீறணும் என்று சொன்னா என்னன்னா அதாவது இப்படி நாங்கள் கீறலாம் பாருங்க வேணுமெண்டா அதாவது நான் இப்போ சும்மா போகிறோம் இடத்த விசையை குறிக்கணும் இடத்த நீட்சி என்று போடுறேன் நீட்சி ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் T1 என்ற விசை சிவன் T1 வந்து T2 போகிறாங்க பாருங்க T1 வந்து T2 அதிகரிச்சிருக்காங்க அந்த நேரம் இந்த இருக்கிற நீளம் என்னென்று சொன்னால் L2 மைனஸ் L1 இருக்கும் L2 மைனஸ் L1 இருக்கும் அந்த நேரம் ஏற்பட்ட நீட்சி T1 T2 அதிகரிக்கும் போது ஏற்பட்ட நீட்சி L2 மைனஸ் L1 ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த அடைக்கப்பட்ட பரப்பு யாத்திர பரப்பு தெரியுமா சரிவகத்திர பரப்பு அதை தர சமாந்தர பக்கங்களையும் கூட்டு தொகை தர செங்குத்துயரம் முன்னுக்கு அரைதரங்கள் அந்த அரைதர T1 சக T2 L2 மைனஸ் L1 இது முழுமையான விளக்கம் இந்த கேள்விக்கு ஸோ நாங்கள் அந்த கேள்வி உண்மையாக பார்த்த உடனே இதை விடையே போடலாம் சரியானே உங்களுக்கு இது மாதிரி வேறு கேள்வி வந்தால் செய்யணுமன்றதுக்காக தான் கொஞ்சம் கூட விளங்கப்படுத்துறேன் சரியா அடுத்த கேள்வி 5வது கேள்வி 3-4 பாருங்க ஸ்க்ரீனில் கொஞ்சம் வாசிப்போம் என்னென்னு சொன்னால் மனித குருதி சுற்றோட்ட தொகுதியானது ஒவ்வொன்றும் சராசரி விட்டம் 8 மைக்ரோமீட்டரை உடைய ஏறத்தாழ 1 பில்லியன் மைத்துளைக்குள கலன்களை கொண்டிருக்கு இதேத்துலேருந்து நிமிடத்துக்கு 5 லிட்டர் அந்த குருதி பம்பப்படும் சொன்னால்
மைத்ரே கரணுக்குள்ளே பாயும் குருதியின் சராசரி கதி நிமிடத்துக்கு சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. சரியா, சென்டிமீட்டர் பெர் மினிட் கேட்டிருக்காங்க. அழகு மாற்றங்கள் இது செய்யணும் போல கூட சரிதானே. அதுக்கு முதல் சில தியரி எல்லாம் கதை. இப்போ நீங்கள் ஹைட்ரோவில் படிச்சிருப்பீங்கன்னா இந்த அறைக்கு ஒரு குழாய் எடுப்போம். ஒரு குழாய் இப்போ குறுக்கு வட்டு பரப்பு ஏன்னு வச்சுக்கொள்ளும். ஏ குறுக்கு வட்டு பரப்பு இதனோடாக ஒரு பாயி ஒன்று பாயுது. பாயிண்டா திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம். ஸோ இந்த கதைப்படி குருதியாக இருக்கலாம், ஒழுங்கான அதாவது உறுதியான பாய்ச்சல் இருக்கு. உறுதியான பாய்ச்சல் பாகம் இல்லையா, பிசுக்குத்தன்மை எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே சராசரி கதை என்று கேட்டிருக்காங்க. இந்த படைகளுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. பாகம் இல்லை இருந்தால் ஸோ பாகம் இல்லை கதை வேணாம். ஏன்னா சராசரி தானே கதைக்கும். அப்படின் சரியான சின்ன குழாய், ஸோ சரியான சின்ன விட்டமுடைய குழாய்னா நாங்கள் சராசரியாக கதையை பி மீட்டர் பெர் செகண்டில் பாயிரண்டு வைப்போம். சரியான பி மீட்டர் வச்சா பாயிரு ரைட் படுத்தது. இப்போ நம்ம வச்சு கொடுவோம் ஒரு செகண்டில். இப்போ டைமெல்லாம் இங்கே இருந்து அளக்கண்டு வைங்க. இப்போ இந்த இடத்துல அளக்கண்டு ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போகும் வேண்டாம். ஒரு செகண்டில் டி செவன் ஒரு செகண்ட்ல, ஒரு செகண்டில் பி மீட்டர் தூரம் போகும். ஒரு செகண்டில் பி மீட்டர் தூரம் போகும். ஒரு செகண்டில் பி மீட்டர் தூரம். ஒரு செகண்டில் பி மீட்டர்ன்றது நீளம் தானே, நீளம். அந்த நீளத்தை குறுக்கு வட்டு பரவலை பெருக்கணும். என்ன வரும் நீளம் தர குறுக்கு வட்டு பரப்புன்னா கனவளவு. கனவளவு அப்போ ஒரு செகண்டுக்குரிய கனவளவு. ஒரு செகண்டுக்குரிய கனவளவை சொல்கிறேன்னு தெரியுமா? கனவளவு பாய்ச்சல் வீதம். அதான் கியூ வந்து குறிப்பேன். கியூ சமன் ஏரியன்னு படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த குழாயின் குறுக்கு வட்டு பரப்ப அதனோட போகிற அந்த பாயின் வேகத்தால் பெருக்கினா வாரது என்ன? கனவளவு பாய்ச்சல் வீதம். சரி, கனவளவு பாய்ச்சல் வீதம். இது ஒழுங்கான பாய்ச்சலாக இருந்தால், உறுதியான பாய்ச்சலாக இருந்தால் இந்த குழாய் ஒரு வேலை இப்படி போகுதுன்னு வைங்களேன். அது இதால் போய் இப்போ குறுக்கு வட்டு பிறப்ப கொஞ்சம் குறைஞ்சி போகுதுன்னு வைப்போம். குறைஞ்சி போகுதுண்டா நீங்கள் படிச்சிருப்பீங்க. உறுதியான பாய்ச்சலாக இருந்தால் சரியா, பாகில் ஏற்ற கதை பிசுக்குமே ஏற்ற கதை தேவையில்லை. உறுதியான பாய்ச்சலாக இருக்கணும். நெருக்கும் தகவு அற்ற பாயியாக இருக்கணும். நெருக்கும் தகவு அற்ற பாயி உறுதியான பாய்ச்சலாக இருக்கணும். அருகே கோட்டு பாய்ச்சலாக இருந்தால் இதனூடாக ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கனவளவு பாயி பாயுதோ அதே அளவு கனவளவு தான் இதன் ஊடாகவும் பாயும். கியூ ஒன் கியூ டூன்னு படிச்சிருப்பீங்க. கியூ ஒன் செவன் கியூ டூ, கியூ ஒன் செவன் கியூ ஒன் செவன் கியூ டூ. அதாவது இது ஏ ஒன் குறுக்கு வட்டு பரப்பு வேகம் பி ஒன், இது ஏ டூ குறுக்கு வட்டு பரப்பு வி டூ என்றால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏ ஒன் பி ஒன் செவன் ஏ டூ வி டூன்னு படிச்சிருப்பீங்க. சரிதானே, ஓகே, இதுவும் படிச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு விஷயத்துக்கு வாரன் எப்படி வச்சு கொடுவோம் அப்படின்னா, ஒரு குழாய் ஒன்று வந்து ஒரு குழாயின் ஊடாக நான் கதைக்கிறதெல்லாம் உறுதியான பாய்ச்சலாக இருக்கணும், நெருக்கும் தகவு அற்ற பாயியாக இருக்கணும், அருவிக்கோட்டு பாய்ச்சலாக இருக்கணும். ஆனால் பாகுலை உடைய பாயியா பாகுலி அற்ற பாயியான்னு பிரச்சனை இல்லை. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சரியானே, இந்த குழாய் வந்து இப்படி பிரியுதுன்னு வைங்களேன். அப்படி குழாய் இப்படி பிரிஞ்சு இப்படி பிரியுது. இப்படி வந்து அதாவது இது ஒரு குழாய் குறுக்கு வட்டு பிறப்பு ஏ டூ ஒன்று போடுறேன். வேறு குறுக்கு வட்டு பிறப்பு ஏ த்ரீ என்று போடுறேன். வேறு ஏ ஃபோர் வேறு ஏ ஃபைவ் என்று போடுறேன். இது வந்து ஏ ஒன். சரியானே, ஏ ஒன். இப்போ இதன் ஊடாக வர பாய் இதை வேகம் பி ஒன் என்று போடுவோம். இது வந்து இதன் ஊடாக பிரியுது பி டூ, பிரியுது பி த்ரீ, பிரியுது பி ஃபோர், பிரிஞ்சு போகுது பி ஃபைவ். இப்போ நாங்கள் எப்படி எடுக்கலாம்ன்றதுக்கு சமன்பாடை, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கனவளவு பாய் இதுக்குள்ளே போச்சோ அதே செகண்டுக்கு இந்த குழாயினுடாக போன திரவத்திர கனவளவையும், இந்த குழாயினுடாக போன திரவத்திர கனவளவையும், இந்த குழாயினுடாக போன திரவத்திர கனவளவையும் இதனுடான போகத்திரத்திர கனவளையும் கூட்டத்துக்கு சமனாக இருக்கும். நீங்கள் யோசிப்பாங்க, ஒரு செகண்டுக்கு இவ்வளவு நகர்ந்தால் அதே செகண்டுக்கு அங்கே 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 எல்லாத்தையும் கூட்டலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா, ஒரு செகண்டுக்கு விடத்திருக்கிற ஒரு கோடும் இஞ்சை நகருதுன்னு வச்சுக்கொள்ள, இவ்வளவு கனவளவு பாய் இஞ்சிருந்து இஞ்ச போகுதுண்டா. சரி, அதில் கனவளவு கியூ ஒன் என்று போட்டோம்ண்டா. அதே நேரத்தில் இஞ்சிருந்து இஞ்ச போகிறது, இஞ்சிருந்து இஞ்ச போகிறது. சரியா, இஞ்சிருந்து இஞ்ச போகிறது, இஞ்சிருந்து இஞ்ச போகிறது. இந்த நீளம் குறுக்கு வட்டு பரப்பை பொறுத்து இருக்கும். இந்த நீளம் குறுக்கு வட்டு பரப்பை பொறுத்து இருக்கும். இந்த இந்த நீளம் இது குறையண்டம், நீளம் பெருசாக இருக்கும். இது அகலமண்டது கொஞ்சம் குறைய இருக்கும். சரியானே, ஓகே. இது கியூ டூ, இது கியூ த்ரீ, இது கியூ ஃபோர், இது கியூ ஃபைவ் என்று சொன்னால் கியூ ஒன் என்று சொல்கிறது கியூ டூ சக கியூ த்ரீ சக கியூ ஃபோர் சக கியூ ஃபைவாக இருக்கும்.
அதாவது A1 B1 சமன் A2 V2 சக A3 V3 சக A4 V4 சக A5 V5 சமனா இருக்கு சரிதானே ரைட் வந்தது கிழிஞ்சிருக்கு இப்போ நம்ம கேள்விக்குள்ள வரணும் சரிதானே இது ஒரு கனவளவு பாய்ச்சல் வீதம் இதெல்லாம் கனவளவு பாய்ச்சல் வீதம் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா பைய சொல்ற கேளுங்க அடிப்படையிலிருந்து வாரன் எல்லாருக்கும் விளங்கணும் பண்ணதுக்காக நம்ம இதயம் இது என்ன புக்ஸாவே கீறுறேன் இதயம் இதிலிருந்து குருதி அரசு பம்பப்படுகிறது சரியா எவ்வளவு கலன்களுக்கு பம்பப்படுது என்று சொன்னா சரியா எவ்வளவு கலன்கள் பம்பப்படுதுன்னு சொன்னா இவ்வளவும் தர 19 அடுக்குக்கு பம்பப்படுகிறது சரியானே இவ்வளவு பம்பப்படுகிறது இதிலிருந்து வார கனவளவு பாய்ச்சல் வீதத்தை Q1 என்று போடுறேன் இதான் இதயம் சரி எங்கிருந்து பம்பப்படுது ஒவ்வொரு கலனுக்களையும் போகுமே இந்த கலனு கலகவும் இந்த 19 அடுக்கு கலனுக்களையும் போகும் ஆனால் எல்லாரும் ஒரே விட்டம் எல்லாரும் ஒரே விட்டம் ஒரே ஆறு ஒரே ஆறு ஒரே ஆறு ஒரே ஆறு ஒரே ஆறு இந்த 19 ஒரே ஆறு அப்போ எல்லாருக்கும் ஒரே வேகம் ஒரே வேகம் ஒரே வேகம் ஒரே வேகமாக இருக்கு அப்போ நான் எழுதலாம் பாருங்க இதால் போகிறது இதால் போகிறது Q2 இதால் போகிறது Q2 இதால் போகிறது Q2 இதால் போகிறது Q2 அப்போ Q1 எதுக்கு சமனாக இருக்கு வேண்டாம் இங்கேருந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கனவளவு பம்பப்படுகிறதோ அவ்வளவும் Q2 சக எத்தனை Q2 போகிறோம்னு இப்படி 19 அடுக்கு Q2 நீங்கள் போடணும் 19 அடுக்கு Q2 போடணும் சரிதானே ரைட் இனி அடுத்த வேலை என்ன தெரியுமா அலகு மாற்றம் இதுவரைக்கும் பழங்கிருக்கோடன்னு நினைக்கேன் இனி அடுத்தது அலகு மாற்றம் தான் சரியானே அலகு மாற்றம் செய்ய போகிறோம் பாருங்க இப்போ இந்த கேள்வி கூட வர போகிறோம் சரியானே எல்லாருக்கும் விளங்குமான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ Q1 என்று சொல்கிறது Q2 தர 19 அடுத்து சரி கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கண்டு கியூ வந்த விளவுன்னா நிமிடத்துக்கு 5 லிட்டர் அப்போ 5 × 10³ மீட்டர் கனம் பெர் மினிட் சரியானே மீட்டர் மாற்றலை இல்லை மீட்டர் கிடக்காதங்க நான் மீட்டர் கணம் போகிறேன்னா மீட்டர் கணத்தை அப்புறம் சென்டிமீட்டரை மாற்றி கொள்ளலாம் சரியானே ஒரு லிட்டர் பத்தின் செய்ய மூன்று மீட்டர் கணம் அதெல்லாம் தெரியணுமா இதெல்லாம் தெரியாமல் படிக்கிறாரு ரைட் Q2க்கு என்ன போடலாம்னா AV போடலாம் AV தர 19 அடுக்கு போடலாம் AV தர 19 அடுக்கு ஏ என்றால் என்ன அவர் குறுக்கு வெட்டு பிறகு பையார் வர்க்கம் பை கவனம் 6 விட்டம் தந்திருக்காங்க எவ்வளவு விட்டம் 8 மைக்ரோமீட்டர் அப்போ 8 மைக்ரோமீட்டர் என்று சொன்னால் 4 மைக்ரோமீட்டர் 4 × 10⁶ முழுவதின் வர்க்கம் 8 × 4 தானே 8 × 4 = 8 × 4 = 6 μ மாத்திருக்கேன் வேகம் தர எத்தனை 19 அடுக்கு 5 × 10³ மீட்டர் கனம் பெர் மினிட் சரியானே பெர் மினிட் இது இதில் இதில் ஒரு மீட்டர் ஒன்று இருக்குது சரியா இதை நீங்கள் பைக்கு வந்து பைக்கு ஒன்றும் போட்டுற வேணாம் பைக்கு நீங்கள் ஒன்றும் போட்டுற வேணாம் இதை சுடுக்குனைங்கண்ணா மேலெடுக்கணும் இதை சுடுக்குனைங்கண்ணா சரி நான் பார்த்து சொல்கிறேன் நீங்கள் சுடுக்கிடுங்க 5 × 5 × 16 π இவ்வளவுதையும் அப்படியே சுருக்கணும் 5 × 16 π மேலெடுக்கிறது மீட்டரில் இருக்கு ஏனண்டா இங்கே ஒரு மீட்டர் வர்க்கம் இருக்குதானே இந்த மீட்டர் வர்க்கமும் இந்த மீட்டர் வர்க்கம் நான் மாற்றலண்ணா செஞ்சு மைக்ரோமீட்டர் மீட்டர் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் இந்த மீட்டர் கணத்தில் ஒரு மீட்டர் ஒன்று இருக்கும் கீழே நிமிடம் அப்படியே இருக்கும் மினிட்ஸ் மைனஸ் ஒன் இனி அடுத்து என்ன செய்யணும் இந்த மீட்டரை சென்டிமீட்டர் ஆகணும் மீட்டரை சென்டிமீட்டர் ஆகணும் அப்போ என்ன செய்வீங்க இதை அடிக்கல அப்போ என்ன செய்வீங்க V7 5 × 500 × 16 π சென்டிமீட்டர் மினிட் மைனஸ் ஒன் சரியானே 500 சொன்னால் என்ன 4 சுருக்கலாம் போல கிடக்குன்னு 4 × 16 மேலே 250 125 அப்போ 125 × 4 π என்று சொல்லி வரும் இதுக்கு விட 5வது விட இதோட இந்த வீடியோ நான் நிப்பாட்டுறேன் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கூட டைம் போயிட்டு இதில் 5 கேள்வி பார்த்துருக்கோம் மிச்ச கேள்வியை நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்படி கண்டினியூவாக பார்ப்போம் வணக்கம்